வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொள்ளாச்சி மாவட்டத்தில் சாரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலில் வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் வந்து 20 அறிவிச்சிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்த தகுதியுள்ள ஆண் பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து இந்த வேலைகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு அரசு பணி வேணும்னு காத்திருக்கிறவங்க, அல்லது ஐடிஐ படிச்சுட்டு அரசு பணி வேணும்னு நினைக்கிறவங்க, அல்லது நான் எதுவுமே படிக்கலை எனக்கு தமிழில் எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசாங்க பணியில் சேர விரும்பினால் இந்த பணிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி அரசாங்க பணியில் சேரலாம். இந்த வேலைகளுக்கு தேர்வு எழுத வேண்டியதில்லை, எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு கல்வி தகுதிகள் இருந்தால், அவங்க அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கல்வி தகுதிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். சம்பளம் வந்து அதிகபட்சமாக 100,000 அதிகமாக தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பதிவஞ்சல் அதாவது ரெஜிஸ்டர் போஸ்டில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 16/8/2023 அன்னைக்கு மாலை 5:30 நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்க, என்னென்ன வேலைகள், எத்தனை காலி இடங்கள் அழைச்சிருக்காங்க, ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, அனுபவம் கேட்டிருக்காங்களா, வேலைக்கு என்ன சம்பளம் தரப்போகிறாங்க, ஊதியத்தொகையா அல்லது ஸ்கேல் ஆஃப் பேயா, மற்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வேலைவாய்ப்பு உங்களுக்கு தகுதி இருந்தால் அது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எந்த கோவிலில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது, அனைவருக்கும் தெரியும். அதற்குண்டான அதிகாரப்பூர்வ விளம்பர வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுதான். கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டத்தில் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் இருக்குது. அந்த கோவிலில் தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16/8/2023 மாலை 5:30 நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணால் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கனால நீங்கள் உடனே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த கோயிலோட வெப்சைட்லேயும் அல்லது இந்து சமய அறநிலைத்துறையோட வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். என்னென்ன வேலை மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேலை வந்து இளநிலை பொறியாளர் சிவில் என்ஜினியர். இந்த வேலைக்கு வந்து 1 காலியிடம் தான் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் கட்டிட பொறியியல் படிப்பு பட்டய படிப்புனா சிவில் என்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் லெவல் 31 படி, இது வந்து பே மேட்ரிக்ஸு. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிட்டிங்கன்னா 35,900 அதிகபட்சமாக 113,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர், 2 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் லெவல் 22 படி பே மேட்ரிக்ஸு. செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எல்லா அலவன்ஸோட சேர்த்து 18,500 அதிகபட்சமாக 58,600 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது டிக்கெட் சேல்ஸ் சேல்ஸ்மேன் சீட்டு விற்பனையாளர், 2 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து லெவல் 22 படி 18,500 அதிகபட்சமாக 58,600. கல்வித்துறைக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த வேலை பிளம்பர், 1 காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து லெவல் 19 படி 18,000 அதிகபட்சமாக 56,900 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினால் குழாய் தொழில் குழாய் பணியாளர் பாடப்பிரிவில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது போக சம்பந்தப்பட்ட தொடர்புடைய பிரிவில் வந்து 5 வருடம் அல்லது 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர் உரிமம் வந்து நீங்கள்
வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவலர் பணியிடம். காவலர் பணியிடத்துக்கு 3 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து லெவல் 17 படி 15,900 50,400 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நான் எதுவுமே படிக்கலை, தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை துப்புரவாளர். அந்த பணிக்கு வந்து 10 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சம்பளம் வந்து 10,000 31,500 வரைக்கும் வழங்கப்படும். தமிழில் எழுத படிக்க தெரிந்த அனைவரும் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை வந்து கட்டிட தொழில்நுட்ப உதவியாளர். இந்த வேலைக்கு வந்து 1 காலி இடம் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு மட்டும் கன்சல்டேட்டிவ் அதாவது தொகுப்பு ஊதியம் வந்து மாதத்துக்கு 15,000 வழங்கப்படும். கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் கட்டிட பொறியியல் பட்டய படிப்பு அதாவது சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ நிபந்தனைகள் சில குறிப்பிட்டிருக்காங்க, நான் முக்கியமான நிபந்தனைகள் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மற்ற நிபந்தனை வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நிபந்தனை என்னென்னா வயது வரம்பு. வயது வரம்பு வந்து 1/7/2023 தேதியின்படி குறைந்தபட்ச வயது 18 முதல் அதிகபட்சம் வந்து 45 வயதுக்குள் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஆனால் அலுவலக நாட்களில் வந்து 10 மணிலிருந்து மாலை 5:30க்குள்ளே 100 செலுத்தி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டில் எது கரெக்டுன்னு தெரியல, நீங்கள் இந்த ஆஃபீஸை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறேன். உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு மாசாணையம்மன் திருக்கோயில், ஆனைமலை. இந்த அட்ரஸுக்கு வந்து 16/8/2023 மாலை 5:30க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும். எப்படி அனுப்பணும்னா பதிவு தபால் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி போஸ்ட் அனுப்பினீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பதிவு தபாலை மட்டுமே நீங்கள் அனுப்பணும். அடுத்தது மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முக்கியமான கண்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் உங்களோட அனைத்து சர்டிஃபிகேட்ஸு, கல்வி தகுதி, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, மற்ற டீட்டெயில்ஸ் கார்டில் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் மட்டுமே வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரிஜினல்ஸ் வந்து அப்ளிகேஷனோட அனுப்பக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையாளர், செயல் அலுவலர், அருள்மிகு மாசாணையம்மன் திருக்கோயில், ஆனைமலை நகர் வட்டம், கோவை மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. நீங்கள் அங்கே வாங்கினாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால் அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க. ஒன்றுக்கு முக்கியமான சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். 2 போஸ்ட்டு 3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் வாங்கி, 3 அப்ளிகேஷன்னா 300 செலுத்தி 3 அப்ளிகேஷன் வாங்கி தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க, ஒரே அப்ளிகேஷனில் 3 போஸ்ட்டு நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுக்கோங்க. உங்கள் முழு பெயர், அப்பா பெயர், பெண்கள் அந்த கணவர் பெயர், ரெண்டு பேருமே இல்லைன்னா கார்டியன் பெயர் அதாவது பாதுகாவலர் பெயர் கொடுப்பிடுங்க. பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, இது ஜெராக்ஸு, நீங்கள் வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் கூட இணைக்கலாம். அடுத்தது ஆதார் அட்டையோட நம்பர், அதுக்குண்டான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இங்கே இணைக்கணும். ஆனா பெண்ணா நீங்கள் குறிப்பிடுங்க. திருமணம் ஆனவரா இல்லையான்னு குறிப்பிடுங்க. என்ன ஜாதி, என்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இணைக்கலாம் அல்லது 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் இணைக்கலாம். அடுத்தது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கல்வித்துறை என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும். டிப்ளமோ, டைப் ரைட்டிங் அது மாதிரி எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எழுதி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும். மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நீங்கள் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இணைக்கலாம். முன் அனுபவம் இருந்தால், எங்கே எப்போ ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் காப்பிங்க இணைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய சமய அறநிலையத்தில் வந்து நீங்கள் யாராவது வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஒர்க் பண்ணாங்கன்னா விவரம் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. பேர் குறிப்பிட்டு, அப்பா பேர், அம்மா பேர், பதவி,
இல்லை நீங்களும் ஒர்க் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிடலாம். எப்போ பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயோட பெயர், பணிபுரிவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற, கடைசியாக நீங்கள் ஸ்கூலோ இல்லைனா காலேஜில் பிரின்சிபாலோ இல்லைன்னா ஹெட்மாஸ்டர் கிட்ட வாங்கி அனுப்பணும். அடுத்தது அதே போல் அரசு இதழ் பதிவு பெற்றதை கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் நன்னடத்தை கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமுன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் குறிப்பிடணும். இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. உங்கள் தொலைபேசி எண் இருந்தால் குறிப்பிடுங்க. இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் மொபைல் நம்பருக்கும் மொபைல் நம்பர் நோட் பண்ணுங்கள். இங்கே மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு உறுதிமொழி ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணணும். என்ன உறுதிமொழின்னா உங்கள் பேர், அப்பா பேருன்னு போட்டு, இது நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே உண்மைதான். தவறான தகவல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் என்ன உண்மையோ அந்த உண்மையான தகவல் மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சைன் பண்ணி எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்க, எங்கிருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு குறிப்பிட்டு, நான் மேலே சொன்ன அட்ரஸுக்கு வந்து 16/8/2023 மாலை 5:30 ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டுமே அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது உபயோகப்படும். கல்வித்தேர்வு இல்லாவிட்டாலும் தமிழில் படித்தவர்கள், சாரி, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.